ஆண்டவராகிய இயேசுவின் அற்புதமான தூய நாமத்தில் அன்பான தேவஜனங்களை உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் தேவாதி தேவனை முழு உலகிலும் அவருடைய பரிசுத்த சபையில் மகிமையின் கர்த்தரை ஆராதிக்கும் ஞாயிற்றுக்கிழமை நாள். அது புனித நாள், அது பரிசுத்த நாள். அவர் நம் வாழ்வில் செய்த எண்ணிலடங்கா நன்மைகளுக்கு நன்றி சொல்லும் நாள். இனி நமது வாழ்வில் அவர் செய்யப்போகிற ஏராளமான அற்புதங்களுக்கு தேவ சமூகத்தை தேடும் நாள். அவருடைய வசனத்தினால் நாம் உயிர்ப்பிக்கும் நாள். அவருடைய ஆவியால் நாம் கழுவப்படும் நாள். அவருடைய உடலால், அவருடைய இரத்தத்தால் நாம் எல்லோரும் மறுரூபமாகும் நாள். தேவ சமூகத்தை வாஞ்சித்து அவருடைய மகத்துவமான மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் நாள். அதன் வழியாக நாம் பரிபூர்ண சுகத்தை பெறும் நாள். ஒவ்வொரு ஆராதனையும் ஆன அந்த மகிமையின் நாள். 51 சங்கீதத்தில் 2-3 வசனத்தை வாசித்து பாருங்கள். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. ஆம நண்பாளர்களே, தேவனுக்கு ரோதமாக பாவத்தில் விழுந்த தாவீது மனம் உடைந்து மனம் கசந்து அவர் அழுதார். தன் பாவங்களை அக்கிரமம் என்று அவர் அறிக்கையிட்டார். மீறுதல் என்று அவர் அறிக்கையிட்டார். ஆம நண்பாளர்களே, இதுவே ஒருவன் உண்மையான மனம் திரும்புதலை தேடுகிறது என்னுடைய அர்த்தம். என்றைக்காக உங்கள் பாவங்களை அக்கிரமம் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டதுண்டா? நான் உமக்கு மீறி நடந்தேன் தேவனே என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொள்வதுண்டா? நான் அப்படி இல்லை, நான் இப்படி இல்லை, நான் அவர் போல் இல்லை, இவர் போல் இல்லை, யாரை போலவோ நான் என்ன, மற்றவர்களைப் போலவோ என்ன தவறு செய்தேனா என்ன என்றெல்லாம் பாவத்துக்கு நியாயம் போதிக்கும், நியாயம் சொல்லும் காலங்களில், அப்படிப்பட்ட சமுதாயத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். அதுவல்ல மனம் திரும்புதல். தேவனே, என் பாவம் அக்கிரமமானது, நான் உமக்கு மீறி நடந்தேன், என்னை மன்னியும் ஆண்டவரே என்று கேட்பது தான். இதுதான் சபை ஆராதனைகளிலே நாம் மிக முக்கியமாக தேவ சமூகத்தை தேடுவதனுடைய விளைவு. அப்பொழுது அவருடைய மகா பெரிய மன்னிப்பின் ஆவி நம்மில் இறங்கி வரும். இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மில் தெளிக்கப்படும். அவருடைய ஆவியானவர் நம்மை முத்திரை போடுவார். தேவ சமாதானம் நம்மில் இறங்கி வரும். பரலோகத்தினுடைய சுகம் நமக்கு வரும். பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும். பரலோகத்தினுடைய அக்கினி நமக்கு வரும். பரலோகத்தினுடைய அபிஷேகம் நமக்கு வரும். சாத்தானின் மேல் ஜெயம் நமக்கு வரும். இழந்து போன எல்லாவற்றையும் நாம் மீண்டும் பெற்றுக்கொள்வோம் இயேசுவின் நாமத்தினால. ஆகவே நண்பானவர்களே, அவரை இவரை பார்த்து கொண்டு சபைகளில் இருப்பதில்லை. வெளியில் எங்கேயோ சுற்றி கொண்டு சபையில் இருப்பதில்லை. அங்கே நடக்கிற உயர்வ தாழ்வை நியாயம் தீர்த்து கொண்டு சபையில் இருப்பதில்லை. அங்கே போதிக்கப்படுகிற போதனையில் எது சரி எது சரியில்லை என்பதை நியாயம் விசாரிக்கிற சிந்தையோடு சபையில் இருப்பதில்லை. நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்பது, நமது ஆத்மாவை ஆராய்ந்து பார்ப்பது, இதுவே தேவ சமூகத்தில் சபையில் நமது அக்கிரமங்களை அறிக்கையிடுவதும் நமது மீறுதலை அறிக்கையிடுவதுமான நாள். தேவனுடைய புதுப்பிக்கும் அக்கினியால் நாம் மறுரூபமாக்கப்படுவோம். இதுவே இந்த பரிசுத்த நாள். ஒப்பு கொடுப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஒருவனும் நீதிமான் கிடையாது. எங்களுடைய நீதிகள் கந்தையும் குப்பையுமாய் இருக்கிறது. மகா பரிசுத்தரான கடவுளே, எங்கள் ஆண்டவராக இயேசு ரத்தத்தாலே மன்னிப்பு கேட்க ஒவ்வொருவரையும், தங்கள் பாவங்களை அறிக்கையிடும் ஒவ்வொருவரையும் நீ கழுவுகிறவர். இப்படியாக தாவீது தன் பாவங்களை அக்கிரமம் மீறுதல் என்று அறிக்கையிட்ட போது அவரை மேல் மனதுருகி கழுவினீர். அவரை நீதிமானாய் மாற்றினீர். இப்படியாக உலகமெங்கும் உம்முடைய சபை குடும்பங்களை, சபை போதகர்களை, பாதிரியார்களை, பிரசங்கிமார்களை, ஊழியக்காரர்களை, மிஸ்டேரிகளை, குடும்பங்களை, பிள்ளைகளை எல்லோரையும் கர்த்தர் மன்னித்து கழுவீராக. ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.